ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது கல்யாண வீட்டு முறையில் எப்படி ரவா கேசரி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அடிக்கனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு கப் அளவுக்கு நான் ரவை எடுத்துருக்கேன், அதை அதில் போட்டு வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறம் வரும் வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுபட்டுட்டு இனி இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். திருப்பி கடையை வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரியும் திராட்சையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பொன்னிறமாக வறுபட்ட பிறகு திராட்சை போட்டால் போதும். நல்லா பொன்னிறமாக வறுபடட்டும். இது பாருங்கள், பொன்னிறமாக வறுபட்டுட்டு இனி திராட்சையை போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அப்புறமா மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவு சீனி, 6 ஏலக்காய் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அப்புறமா கடை வச்சு நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அந்த கப்புக்கு 2 கப் தண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா கொதி வரணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்துட்டு. நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவை எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா கொதி வந்துட்டு. தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. இனி வறுத்து வச்சிடவே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க, கட்டி பிடிச்சிடக்கூடாது. அப்புறமா ஃபுட் கலரிங் எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக அதை விட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி கொதிக்கும்ல அதுலேயே ஃபுட் கலரிங் சேர்த்துக்கோங்க.
இங்க பாருங்க ஃபுல்லா mix பண்ணியாச்சு. இனி அரைச்சு வச்சிருந்த சீனி ஏலக்காய் பொடியும் நல்லா சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க நல்லா mix பண்ணியாச்சு. அப்புறம் இந்த சீனி நல்லா மெல்ட் ஆகி இருக்கு வரட்டும். இதை பாருங்க நல்லா மெல்ட் ஆகிட்டு. இனி வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் அதை கூட சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நான் நிறைய நெய் சேர்க்கல, ஏன்னா திகட்டிடும் சீக்கிரமாக, பிள்ளைங்கள்லாம் சாப்பிட முடியாது. இந்தளவு நெய் விட்டால் நம்ம சாப்பிடலாம் ஈஸியாக, சாப்பிட்றதுக்கும் நல்லா நைஸாக சூப்பராக இருக்கும். இனி ஒரு பவலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு ரவா கேசரி. இதேமாரி நீங்களும் செய்துக்கோங்க.